வணக்கம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 2015 2022 வரை அங்கே டிகிரி படித்தவங்க டிகிரி வந்து வேல்யூ கிடையாது, இன்வேல்யூன்னு சொல்லி யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸோ கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கேஸுக்கான ஹியரிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வெக்கேஷன் அப்படின்றது விட்டுருக்காங்க. வெக்கேஷன் வந்து இப்போ ஹவு மெனி டேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 days அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷன் அப்படின்றது விட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 49 days அப்புறம் தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷனுக்கு ஆஃப்டர் வெக்கேஷன் ஓகேங்களா, வெக்கேஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஹியரிங்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா May 20 July 7 வரை ஓகேங்களா, அப்போ ஜூன் மந்த் ஃபுல்லாகவே கோர்ட்டு வெக்கேஷன் தான். அதில் May 20 July 7 வரை அப்போ 49 days கோர்ட்டு வெக்கேஷன். ஸோ இந்த ஆஃப்டர் வெக்கேஷன், அதாவது இந்த வெக்கேஷனுக்கு அப்புறம் தான் இந்த கேஸுக்கான ஹியரிங் அப்படின்றதே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் July 7 அப்புறம் என்ன ஒரு அப்டேட் இந்த கேஸுக்கான ஹியரிங்கை பற்றின அப்டேட் வந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.